சீனாதி ச குணர் ஜகத் ஸ்ரீயத்தே ச அகிலை அகிலைஹி நித்தியம் ஸ்ரயத்தே ச பரம் பதம். இது அகிருபுத்தின சமயத்தில் சொல்லப்படுறது. என்ன சொல்றது அப்படின்னா, நிக்கிலம் எல்லா தோஷம் தோஷத்தையும் ஸ்ருணாதி ஸ்ரீ போ, அந்த ஸ்ருணாதியில் ஸ்ரீன்னு சப்தம் இருக்கு, அது போக்குகிறாள் அர்த்தம். எல்லா தோஷத்தையும் போக்குகிறாள் குணைகி குணங்களினால ஜெகத் லோகத்தை ஸ்ரீநாதி வியாபரிக்கும்படி செய்கிறாள். அகிலேகி எல்லாராலும் நித்தியம் எப்பொழுதும் ஸ்ரீயத்தை ஆசிக்கப்படுகிறாள். பரமபதம் முக்கியமான பிரயோஜன பகவானை ஸ்ரேயத்தை அடைந்திருக்கிறாள். அப்படி இந்த ஸ்ரீ சப்தத்துடைய அர்த்தங்கள்லாம் சொல்ற இந்த குணங்கள்னால இந்த லோகம்லாம் வியாபரிக்கும்னா என்னக்கா, அதாவது செயல்படும்படியே செய்யற யாரு, பிராட்டி. அப்புறம் எல்லாராலும் எப்பொழுதும் ஆசிரியக்கப்படும்படியா இருக்கா இந்த பிராட்டி. அதுக்கு ஸ்ரீயத்தை ஸ்ரீயத்தை. அப்புறம் நமக்காக அங்க பெருமாளை அடையிறாவோ எதுக்கு அப்படி சொன்னா, புருஷகர்மா இருக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் மோட்சத்துல கைங்கறியெல்லாம் தரத்துக்காகவும் நமக்காக பெருமாள்கிட்ட ஸ்ரேயத்தை அடைந்திருக்கிறாள். ஆக சுனோதி முதல்ல நம்மளுடைய துக்கத்தெல்லாம் கேட்டுக்கிறாள், நம்முடைய கஷ்டத்தெல்லாம் சுனோதி. அப்புறம் ஸ்ரீநாதி அதை பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறாள். அப்புறம் எல்லாத்தையும் எல்லாரும் ஆசிரிக்க முடியாது பண்றா, நமக்காக பெருமாள்கிட்ட அவ ஆசிரிக்கிறா. இப்படி எல்லாம் அவருடைய குணத்தினுடைய சொல்லப்படுறது. அசேஜ நாம்னா சர்வ பிரகார உத்கர்ஷ ஞாபகார்த்தமாக, இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு இவ்வளவு ஒரு பெருமை உண்டு. இந்த திருநாமத்தினுடைய மேன்மையை தெரியப்படுத்துறார் ஸ்ரீ யாரு ஆள வந்தார் சொத்து சுவைகள ஸ்ரீ தேவச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் துவயம் அப்படின்னு. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு இந்த பாதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க, சே உனக்கு நாமஜ பெயரும் ஸ்ரீ இத்தேவ ஸ்ரீ என்று பகவதி இப்படி எல்லா கல்யாண குணங்களும் நிறைந்த லக்ஷ்மியே துவாம் உன்னை வயம் நாங்கள் கதம் எப்படி புகமாக சொல்வோம். அதனால உன்னுடைய திருநாமமே ஸ்ரீன்தான் திருநாமம். அப்படிப்பட்ட திருநாமத்தை உடைய பகவதி உன்னை நாங்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளால அவளை ஸ்தோத்திரம் பண்றது கூட நமக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சாய்கிறார். அதுக்கப்புறம் குணரத்ன கோஷத்துல ஸ்ரீரசி யதா, எந்த காரணத்தால அவள் ஸ்ரீ ஆகிறாள் அப்படின்னு சொன்னா, நமக்கெல்லாம் புருஷகார புதியா இருக்கிறதால அவள் ஸ்ரீ ஆகிறாள் அப்படின்னு குணரத்ன கோஷம் சாய்கிறார். இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் சொல்றதுதான் இந்த ஸ்ரீயம்ன்ற பதம் இங்கே.